பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பாவுக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் கலாத்தியர் 6:14 ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி அருமையாக என் வேதம் காண்பித்து கொடுக்கிறது. நீங்களும் நானும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டணுமா? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரத்தில் நம்முடைய காரியங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம், நம்முடைய மேன்மைகளை குறித்தே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் அருமையாக சொல்லுகிறது சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டணுமா? சிலருக்கு தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் தங்களுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் தங்களுடைய புகழை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் தங்களுடைய அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் தங்களுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இப்படி உலக காரியங்களை குறித்தே மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் வேதம் அருமையாக சொல்லுகிறது நீங்களும் நானும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆதியாகமம் 3:17-18 ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஆதி தாயாகிய ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்தபடினால சாபம் இந்த உலகத்தில் வந்தது. அந்த சாபத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கும்படியாகவே கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறபடியே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டாராம். மீட்டு கொண்டபடினால நீங்கள நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய மரணம் நடக்காமல் இருக்குமேனா நீங்களும் நானும் அந்த நித்தியத்துக்கு சொல்ல முடியாது. மரணம் ஒன்றே நம்முடைய கதி. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மீட்பு இராது, நித்தியத்தை நோக்கி அந்த பயணம் இராது. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஏன் மேன்மை பாராட்டணும்? அவர் உங்களுக்காக எனக்காக சாபமானார். நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் தேவரீர் தருகிறது நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அல்லவோ எங்களுடைய சாபங்களை எல்லாம் மாற்றும்படியாக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே சுவாமி. எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டி அதன் மூலமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.